நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு. ஸோ மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரைப்படி பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் ஊழியர்கள் 3% அகவிலைப்படி உயர்வுக்காக பல நாட்கள் காத்து கொண்டு உள்ளனர். இந்த நிலையில் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக ஒரு சூப்பரான தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ நிதி ஆண்டின் கடைசி அமைச்சரவை கூட்டம் இன்று இந்த மார்ச் 30 முடியுது, புதன்கிழமை நடைபெற்றது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் 3% டிஏ உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்படலாம். ஸோ இதனால் 3% டிஏ உயர்வு அங்கீகரிக்கப்பட்டதால் ஊழியர்கள் மார்ச் மாத சம்பளத்துடன் புதிய டிஏ தொகையையும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அவங்களுடைய புதிய டிஏ வந்து அதையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏற்கனவே உள்ள 31%க்கு மேல் 3% உயர்த்தி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி வழங்க ஒப்புதல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு ₹9,544 கோடி செலவின ஏற்படும். 47,68,000 ஒன்றிய ஊழியர்கள், 68,63,000 ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பயனடைவார்கள் என்ற ஒன்றிய அரசு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ்ன்னு சொல்லலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த அகவிலைப்படி 3% ஏற்றி கொடுத்துட்டாங்க 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையை முன்னிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய ஓய்வூதியக்காரர்கள் மற்றும் அந்த அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஹாப்பியான மகிழ்ச்சியான செய்தி. ஸோ போகிறோம் இந்த மாதம் மார்ச் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த டிஏ வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் சம்பளத்திலே கொடுத்துருவாங்க. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.